லிக்விட் சோப் டிஸ்பென்சர். இதில் வந்து இந்த மாதிரி மூணு பார்ட் வரும். நம்ம லிக்விட் சோப் ஊற்றிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சோப்பு வெளியில் வரும். ஸோ அளவை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏற்கனவே நான் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு தடவை இதை வாஷ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பார்ட் பார்ட்டை கழட்டி வாஷ் பண்ணேன். அப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகலை. அதனால் புதுசாக ஒன்று வாங்கினேன். இதில் வந்து டிஷ் லிக்விடும் தண்ணியும் கொஞ்சமாக வினிகரும் வந்து நான் கலந்துக்குவேன். இப்போ பாத்திரம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அளவாக சோப்பு வந்துடும். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயே நம்ம அஞ்சாறு பாத்திரம் கழுவிக்க முடியுது. அதனால சோப் வந்து நம்மளுக்கு கம்மியாக செலவாகும். சிங்க் ஏரியாவும் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இது விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். நம்ம கிச்சனில் ரொம்ப தேவையான அளவு சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்செல்லாம் ட்ரையாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.